எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து தங்கம் வந்து இந்த கதை சொல்லியிருந்தார். எனக்கு வந்து அந்த அதிலிருந்து அந்த ஐரணி வந்து ரொம்ப அது ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வேறு கதைகளில் நகர்ந்துட்டார். அப்புறம் வேறு வேறு வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தார். நானும் அது இது வந்து வட சென்னைக்கெல்லாம் முன்னாடி 2013-14 அந்த டைம்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அதுக்கப்புறம் வெவ்வேறு வேலைகளுக்கு ரெண்டு பேருமே நகர்ந்துட்டோம். அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற படங்கள்லேருந்து கொஞ்சம் வேறு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு இந்த தாட்டு எனக்கு வந்துச்சு. சரி, அந்த கதையை நம்ம பண்ணலாமே, பண்ணால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு நான் அவரை கேட்டேன். ஞானி இந்த கதை எடுத்து நான் ஒர்க் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவர் சரி வெற்றி பண்ணுங்கன்னாரு. தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். அந்த டைமில் அந்த கோவிட் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம்ஸ், அது எழுதி நார்மலாக வந்து ஸ்கிரிப்ட் எழுத மாட்டோம், அது எழுதி கிட்டத்தட்ட எழுதி முடிச்சுட்டேன் நான். அது அதனாலே என்னன்னு தெரியல, அது பண்ண முடியல. அப்புறம் வேறு விடுதலை பண்ணோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற டைமில் இனிஷியல் ஃபேஸ்லேயே வந்து நான் அமீரோட நிறைய இந்த ஸ்கிரிப்ட் ஐடியா பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது இதுக்குள்ளே வந்து அவர் தங்கம் சொன்ன அந்த ஐரணியை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஐரணியாக மாற்றினேன். மாற்றிட்டு தென் ஐ தாட் இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருந்தால் அந்த இன்னைக்கு சோஷியலாக பொலிட்டிக்கலாக இருக்கிற அந்த டிஸ்பாரிட்டி அதை நாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அதை க்வெஸ்டின் பண்ணுறதுக்குமான ஒரு டைட்டிலாக இது இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் அதுவும் நான் அவரோட அமீரோட டிஸ்கஸ் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட டிஸ்கஸ் பண்ணேன். தென் அது பண்ண முடியல, விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். இப்போ ரீசண்டாக அவரும் அமீரும் வந்து நிறைய பேசிகிட்டே இருந்தார். இந்த சந்தனத்தேவன் திரும்ப ரெசியூம் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. தென் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து இந்த இறைவன் மிகப்பெரியவன் ஐடியாவை நான் ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னாங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள், ஆக்சுவலாக நீங்கள் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு நான் சொன்னேன். எனக்குமே அப்படி தான் இருந்தது. அவர் தங்கம் எப்படி ஃபீல் பண்ணாரோ அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அவர் வந்து நான் சொன்ன ஐடியாவை எடுத்துகிட்டு அவர் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சில சீன்ஸ் எல்லாம் சொல்லும்போது நான் சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக நான் வந்து யோசிக்க முடியாது, பிகாஸ் அது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ளேருந்து சில சீன்ஸ் இருக்குது. இதில் டீல்ஸ் வித் அந்த ஏரியா சொல்லாமா, எனக்கு ஃப்ளோவில் வருது. ஸோ ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஒரு முஸ்லீம் யங்ஸ்டர். ஸோ அவங்க லைஃபுக்குள்ளேருந்து சில மொமெண்ட்ஸ் வந்து அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு நான் தான் சொன்னேன், இப்போ நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இதை பண்ண முடியாது, இந்த மாதிரி சில சீன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது, பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் லைஃப் அண்ட் அந்த நரேட்டிவை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொன்னேன். ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து இப்போது இப்படி ஒரு படமாக வர்றது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அதேபோல் இந்த டைட்டில் ஃபாண்ட்டும் வந்து அவர் அமீர் தான் ஒர்க் பண்ணார். நான் பண்ண ஃபாண்ட்டில் இது இல்லை, பட் அவர் பண்ண ஃபாண்ட்டில் வந்து அந்த இன்க்ளூசிவ்னஸ் இருக்குது. அது வந்து அகெயின் அது அவர் வந்து கவனமாக இந்த கதையை கையாளணுன்ற பொறுப்போடு அவர் செயல்படுறாருன்றது சொல்கிறது தான். அது இன்க்ளூசிவான ஒரு சூழலை உருவாக்குறது தான் நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்றைக்குன்றதுக்கான ஒரு எஃபர்ட் தான் நாங்கள் எல்லாருமா இணைஞ்சு ஒர்க் பண்ணோன்னு விரும்புகிறது. நன்றி.